ஹலோ வணக்கம். May 20 அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆன சந்தீப் ஓர் பிங்கி ஃபரார் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த தலைப்புக்கு தமிழ் அர்த்தம் என்னென்னா சந்தீப்பும் பிங்கியும் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக என்ன கதைக்களம் அப்படிங்கிற டைட்டிலில் சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் கதாநாயகன் கதாநாயகியாக பரிணிதி சோப்ராவும் அர்ஜுன் கபூரும் நடிச்சிருக்காங்க. படத்தோட இயக்குனர் திபாகர் பானர்ஜி. இதுக்கு முன்னாடி பாம்பே டாக்கீஸ் அந்த படத்தில் ஒரு 4-5 படங்கள், ஒரு ஆந்தாலஜி, இந்தியாவின் முதல் ஆந்தாலஜின்னு நினைக்கிறேன், அதில் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருப்பார். அப்புறம் லவ் ஸ்டோரிஸில் ஒரு கதை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் கோ ஸ்டோரிஸ்னு ஒரு படம் நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆகுது, அதை டைரக்ட் பண்ணார். அது பெருசாக போகல. பட் இந்த படம் அவருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக இந்த படத்தை மார்ச் மாதமே தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. பட் தியேட்டருக்கு ரிலீஸில் இந்த படத்துக்கு பெருசாக ரிவ்யூஸ் வரலைங்க, படம் நல்லா இல்லை அப்படின்ட்டாங்க. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. பட் இது ரெண்டுக்கு சேர்த்து இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி எல்லோரும் பாராட்டிகிட்டு இருக்காங்க. படத்துக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி இன்னும் பாராட்டுகள் கிடச்சிக்கிட்டே இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த படத்தினுடைய ஹீரோ அர்ஜுன் கபூர் கூட இப்போ சமீபத்தில் நேற்று நினைக்கிறேன் இந்த படத்தோட இயக்குனருக்கு தேங்க் பண்ணார், பாராட்டினார். எனக்கு இந்த படம் ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதுக்கான பலன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இயக்குனர் தேங்க் பண்ணார். இன்ஃபேக்ட் இந்த இயக்குனருக்கு அவருடைய சமீபத்தில் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் தி அவருடைய கரியர்லேயே தான் பெஸ்ட்ன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு மேக்கிங்கும் கதை சொன்ன விதமும் கதைக்களமும் ரொம்ப நல்லாயிருக்கு. சரி, கதைக்கு வருவோம். படத்தில் ஆரம்பத்தில் எடுத்தவுடனே ஒரு 3 நண்பர்கள் காரில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கதை காட்டுறாங்க. ரொம்ப ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு அப்படி ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் ஒரு காரை ஓவர்டேக் பண்ணுறாங்க, திட்டிட்டு கிளம்புறாங்க. அப்படியே போகுது, வண்டி போயிட்டே இருக்குது, டைட்டில் கார்டு போயிட்டே இருக்குது. ஒரு செக் போஸ்ட்டில் அந்த கார் நிற்கிது. ஒரு யாரோ வந்து திடீர்னு அந்த 3 பேரையும் ஷூட் பண்ணி கொண்டுடுறாங்க, டைட்டில் போடுறாங்க. இப்போது மெயின் கதை ஸ்டார்ட் ஆகுது. பரிணிதி சோப்ரா அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. அவங்க ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. யாரை பார்க்க கிளம்புறாங்கன்னா அவங்களுடைய பாஸை பார்க்குறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க, பரிணிதி சோப்ரா. அவங்க ஒரு கிளப்புன்னு ஒரு பப்பில் வந்து இந்த பாஸை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே உட்காந்து வெயிட் பண்ணுறாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க, அந்த பாஸ் வரல. அப்போது இன்னொரு ஃப்ரெண்டை பார்க்குறாங்க. ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு, சரி அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போதே என்ன நடக்குதுன்னா, அந்த பாஸ் வராதனால அந்த பாஸ் ஒரு டிரைவரை அனுப்பிச்சி வைக்கிறார். அந்த டிரைவர் யாருன்னா ஹீரோ அர்ஜுன் கபூர். அர்ஜுன் கபூர் வந்து ஒரு ஹரியானாவில் எக்ஸ் போலீஸாக ஒர்க் பண்ணவரா, இப்போதைக்கு சஸ்பென்ஷனில் இருக்கார். ஸோ அதனால் ஒரு வேற யாருக்கோ ஒர்க் பண்ணிருக்கார், அவ்வளோதான், யாருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க. ஸோ அர்ஜுன் கபூர் இந்த பப்புக்குள்ளே வந்து பரிணிதி சோப்ராட்ட இந்த மாதிரி உங்கள் பாஸ் வரலைங்க, அவர் எங்கேயோ மாட்டிக்கிட்டார், என்னை உங்களை கூட்டு வர சொன்னாருன்னு சொல்லி ஒரு லெட்டர் காட்டுறாரு. காட்டினவுடனே பரிணிதி நம்பிடுறாங்க. இப்போ இவரோட காரில் கிளம்பி போகிறாங்க. காரில் போயிட்டு இருக்கும்போது ஃபோன் பேசிக்கிட்டு நம்ம அர்ஜுன் கபூர் வண்டி ஓட்டார். ஏன்னா இப்போ அந்த பாஸுக்கும் இந்த பரிணிதிக்கும் நடுவில் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தான் நம்ம அர்ஜுன் கபூர் அனுப்பிச்சி வச்சது. ஸோ அவர் கேட்குற எந்த இடத்துல இருக்க, கிளம்பிட்டியா, எங்கே வந்துட்டுருக்கேன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காரு. ஸோ அப்போ தான் பரிணிதி கூட சொல்கிறாங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், காரை கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இப்படி இந்த கார் போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் காமிச்சாங்கல்ல, 3 நண்பர்கள் வந்து காரில் ஸ்பீடாக போனாங்களா, அவங்க வந்து இந்த காரை ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாங்க. அர்ஜுன் கபூர் திட்டுறாப்பில், அறிவு இல்லையா அப்படிலாம் வண்டி ஓட்டுறேன்னு சொல்கிறாப்பில். இப்போது வந்து அந்த இவங்களை கைட் பண்ணிருந்த ஒரு எக்ஸ் அவர் வந்து கேட்குறாரு, நீ எங்கே வந்துட்டு இருக்க, வண்டியோட நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ அர்ஜுன் கபூருக்கு அந்த பசங்களை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஒரு ஆசை. ஸோ கரெக்டாக செக் போஸ்ட் பக்கத்தில் வரும்போது அந்த பசங்களோட நம்பர் கார் நம்பரை சொல்லிடுறாப்பில். ஸோ எதுக்குன்னு கேட்டால் பரிணிதி கேட்கும்போது, இல்லை அவங்களுக்கு இந்த போலீஸோட வேல்யூ தெரிய மாட்டேங்குது, இவ்வளோ கெத்தா அழகிறானுங்க, அந்த போலீஸ் கிட்ட 2 அடி வாங்கட்டும், அவங்க போனதுக்கப்புறம் நம்ம நார்மலாக அந்த செக் போஸ்ட்டை க்ராஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ தான் விளையாட்டாக பண்ணது வேறு மாதிரி வினையாது, இவங்க தப்பிச்சுக்கிறாங்க. அந்த திடீர்னு யாரோ 3 பேர் வந்து அந்த கன் எடுத்து அந்த காருக்குள்ளே அந்த 3 பேர்த்தையும் ஷூட் பண்ணிடுறாங்க. பிங்கியானு கேட்டால் அவன் பிங்கி அப்படின்னு சொல்லி கற்றுனேன். இந்த ஹீரோ பேர் பிங்கி, பிங்கின்னு தான் கூப்பிட்றாங்க. ஆக்சுவலி ஒரிஜினல் பேர் வேறு, பட் பிங்கின்னு தான் எல்லோரும் கூப்பிட்றாங்க. ஸோ பிங்கின்னு சொன்னாலும் டக்குன்னு ஷூட் பண்ணிடுறாங்க. அப்போ தான் இவன் ரியலைஸ் பண்ணுறான், ஓகே டார்கெட் நம்ம தான் அப்படின்னு சொல்லி. பின்னாடி காருக்கு பின்னாடி உட்காந்துருக்க பரிணிதி சோப்ரா தான் டார்கெட் போல இருக்குது. ஆனால் காருக்குள்ளக்கு எல்லோரும் ஷூட் பண்ணாங்கன்னா அப்போ நம்மளையும் கொள்றதுக்கு நம்மக்கிட்ட பேசவே தயாராக இருக்கான்னு சொல்லி டக்குன்னு காரை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல தனியாக ஒரு காட்டுக்குள்ளே போய் நிப்பாட்டி பரிணிதி அடித்து கோமாயிடுறான். இப்போ பரிணிதி சொல்கிறான், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் பாஸை பார்க்க தான் வந்தேன், இவன் கேட்குறேன் பாஸை பார்க்க ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன்னு சொல்லி நிறையா கேட்டுட்ருக்கான். அவள் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்கிறான். சரி, நீ யாருக்கும் கால் பண்ணாத, நீ கால் பண்ணால் ட்ராக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு நடுவில் சரி ஓகே, நீ அவனுக்கு எங்கே போகணும்னு சொல்லி நான் போய் விட்டுறேன்னா, நீ முதல்ல என்னை பிக் பண்ணலை ஒரு கிளப்பில், அங்கேயே அந்த பப்புலேயே போய் விட்டுருந்த ஹோட்டல்லே போய் விட்டுரு அப்படின்னா அங்கே போய் விட்டுறான்.
இந்த கேப்பில் அவள் வந்து அந்த அங்கே இருக்கிற வைஃபை வச்சு அவள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்காள் பேங்க், அந்த பேங்க்கினுடைய அவள் ஒர்க் பண்ணதுனால அந்த ஐடி கார்டு வச்சு ஐ மீன் ஐடியை வச்சு பாஸ்வேர்டு வச்சு உள்ளே போக ட்ரை பண்ணுறான், அந்த வெப்சைட்குள்ளே போக முடிய மாட்டேங்குது. இப்போ சொல்லலாம், நீ எதுக்கு என்ன பண்ண, நீ எதையாவது நீ எஃபிலாம் பார்த்தியானா, அவன் எஃபி இதெல்லாம் பார்த்தேன் போச்சு, அவங்க வந்து உன்னை ட்ராக் பண்ணி உன்னை கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அவன் கிளம்பிடுறான். இதுக்கு நடுவில் ஹீரோ வந்து அவனை ஒருத்தன் ட்ராக் பண்ணிட்டுருந்தான் பார்த்தீங்களா, பரிணிதியை கூட்டுவான்னு சொன்னான்ல, ஹீரோனை கூட்டுவான்னு சொன்னால அவனுக்கு அடித்து பேசுவான், நீ என்னையே கொல்ல தயாராகிட்டே அப்படின்னு கேட்கும்போது, சரி சரி தப்பு நடந்துச்சு விட்டுரு, ஆனால் அவன் பக்கத்தில் அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணை கொன்று அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹீரோவும் ஹீரோனை கொல்ல ட்ரை பண்ணுறான், அப்புறம் விட்டுறான். ஸோ இந்த ஸ்டேஜில் பரிணிதி சோப்ரா வந்து என்ன ஹீரோட்ட கேட்குறான்னா, என் வயிற்றில் குழந்தை வளருது, என்னை உயிரோட விட்டுரு, என்னை நேபாளத்துக்கு கூப்பிட்டு போ, நேபாள் கூப்பிட்டு போ, நீ அப்படி கூப்பிட்டு போயிட்டேன்னா உனக்கு வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ரூபா கொடுக்குறேன், எத்தனையோ லட்சம் ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். நிறையா லட்சம் ரூபா கொடுக்குறேன், என் அவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஃபஸ்ட் நம்ப மாட்டேறான், சரி அவனுக்கு ஒரு வழி இல்லை, ஏன்னா சஸ்பென்ஷனில் இருக்கான், யாருக்கோ அடியால் மாதிரி ஒர்க் பண்ணிருக்கான், சரி இப்படியே ஓடிட்டுருக்குது, இவளுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு சின்சியராக ஹெல்ப் பண்ணுறான். ஸோ அந்த ட்ரெயின் ட்ராவல்லாம் காட்டுறாங்க, ரொம்ப சின்சியராக ஹெல்ப் பண்ணுறான். அங்கே போயிட்டு ஒரு டூப்ளிகேட் பாஸ்போர்ட் ட்ரை பண்ணிருக்கான் நேபாள் போகிறதுக்கு. அங்கே ஒரு வயசான ஒரு கப்பலோட வீட்டில் வந்து பேயிங் கெஸ்ட்டாக தங்கியிருக்காங்க. இப்போ பரிணிதி சோப்ராவுடைய பேக் ஸ்டோரி நடுநடுவில் காட்டுறாங்க. அவள் வந்து ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, ப்ரைவேட் பேங்க்கு, அங்கே ஒரு ஸ்கேம் நடக்குது. ஸோ இதுதான் மெயின் ப்ளாட். ஸோ பரிணிதி சோப்ராவும் அர்ஜுன் கபூரும் இந்தியா விட்டு தப்பிச்சு நேபாளுக்கு போனாங்களா இல்லையா, பாஸ்போர்ட் ரெடி பண்ணாங்களா இல்லையா, பரிணிதி சோப்ராவை அந்த பாஸ் தான் கொல்றதுக்கு ஆள் அனுப்பிச்சிருக்கான், ஏன் அவளை கொல்ல ஆள் அனுப்பிச்சான், உண்மையான அந்த ஸ்கேம் என்ன, அந்த ப்ரைவேட் பேங்க்கில் என்ன நடக்குது, அவங்கள ட்ராக் பண்ணி வந்து உண்மையிலே கொண்டாங்களா அப்படின்னு தான் படம் முழுக்க போகுது. ஸோ ஒரு ராவான ஒரு பக்கமான ஒரு ஒரு க்ரைம் ப்ளாட். இதில் பெஸ்ட் பார்ட் என்னென்னா, டெக்னிக்கலாக படம் உண்மையில் நல்லாயிருக்கு, கேமரா சூப்பராக இருக்குது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாயிருக்கு, இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தினோட இயக்குனர் தான் இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பண்ணியிருக்காரு. தேவையில்லாமல் எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு ஹீரோ ஹீரோயின் ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் ஹீரோ வேறு எங்கே இருந்தாலும் ஒன்றா ட்ராவல் பண்ணும்போது ஒரு லவ் ட்ராக் காட்டுவாங்க, அப்படி ஒரு எமோஷ்னலாக ரொம்ப கமர்ஷியல் இல்லாட்டியும் பார்த்திங்கன்னா ஒரு லவ் ட்ராக்கு, சின்ன சாங், ஒரு மாண்டேஜ்லாம் காட்டுவாங்க. அதெல்லாம் எதுவுமே அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் தான் இல்லை. கடைசி வரைக்கும் கதாநாயகனும் கதாநாயகியும் ஒரு நட்பு, நட்புன்னு கூட சொல்ல முடியாது, ரெண்டு பேரும் ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்காங்க லைஃப்பில், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு நட்பு தான் படத்தில் கடைசி வரைக்கும் அந்த லவ் காட்டவே இல்லை. ப்ளஸ் எங்கேயும் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் ஒரு காமெடி ட்ராக்கு, ஒரு ஏன்னா இது வந்து ஒரு பக்கமான ஒரு ஒரு க்ரைம் ஸ்டோரி, நிறைய இடங்களில் ஃபைட் சீக்வன்ஸும் ஒரு சேஸ் சீக்வன்ஸும் வச்சிருக்கலாம், ஆனால் டைரக்டர் அதுக்கெலாம் இடம் கொடுக்கவே இல்லை. ராவா ரியல் லைஃப்பில் எப்படி கெட்டவங்க போலீஸை வச்சு அதிகாரத்தை வச்சு அந்த ஒரு குறிப்பிட்ட ஆளை கொல்ல பார்க்குறாங்க அப்படிங்கிறத ரொம்ப லைவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது நல்லா தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஹிந்தியில் சமீபத்தில் ஒரு கடந்த ஒரு 7-8 வருஷமாக இந்த மாதிரி படங்கள் அதிகமாக வந்துட்டுருக்கு. சல்லு பாய், ஷாருக் கான் அவங்களெலாம் விட்டுருங்க, அப்புறம் ரன்வீர் சிங் அவங்களெலாம் விட்டுருங்க, அந்த மாதிரி படங்கள் தான் ரொம்ப ஓவர் கமர்ஷியல், ஓவர் கமர்ஷியல். நம்ம ஊர்லேயே ஓவர் கமர்ஷியல் இப்போலாம் பிடிக்க மாட்டேங்க, ரொம்ப ரியலாக காமிச்சா தான் பிடிக்குது, அடித்தா 10 பேர் பறந்து போயிடுது தான் யாரும் ரசிக்க மாட்டாங்க. ஸோ இந்த படத்தில் ரொம்ப ரியலாக ஷூட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம அந்த பத பதக்கு வைக்கிற அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் படத்தில் இருக்குது. முக்கியமான விஷயம் பாராட்டுகள், எடுத்த ப்ளாட்டு, அதை எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் இயக்குனர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. டெக்னிக்கலாக படம் நல்லாயிருக்கு. கதாநாயகன் கதாநாயகி அர்ஜுன் கபூர் அவர் கெரியர்லேயே இது அவருடைய பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். ஈவன் பரிணிதி சோப்ராவுக்கும் அதே மாதிரி தான், சூப்பரான கேரக்டர், அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, எந்த விதமான லவ் ட்ராக் அதெல்லாம் கிடையாது. கதை முடிந்த விதமும் சினிமாட்டிக்கே சினிமாத்தனம் எதுவுமே இல்லாமல் டீசெண்டாக ஒரு ஒரு பொயட்டிக்காக முடிச்சிட்டாங்க. ஃப்ளாஸுன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை, பெருசாக எனக்கு தெரிஞ்சு ஃப்ளாஸ் எதுன்னு தெரில. ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டீசெண்டாக ஒரு நல்ல ஒரு ஹிந்தி படம் பார்த்த திருப்தி. ஸ்கேம், இப்போலாம் சமீபத்தில் ஸ்கேம் சம்மந்தப்பட்ட படங்கள் நிறையா வருது. இதில் ஒரு ஸ்கேம், அதே சமயத்தில் பக்கமான ஒரு மர்டர் த்ரில்லர் மாதிரி தான் போகுது, சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி தான் போகுது. ஸோ ஓவராலாக நல்ல படம். ஸோ நல்லா இருக்க படம், உங்களுக்கு இந்த மாதிரி ஜேனர் பிடிக்கும், கொஞ்சம் ஸ்லோ பேஸ் பட் நல்ல கதை, டெக்னிக்கலாக சவுண்டாக இருக்கிற படம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்க, டெஃபினட்டாக அந்த படம் பாருங்கள்.